இந்த மாதம் உங்களுக்கு திரும்ப எல்லா காரியமும் எல்லா மகிழ்ச்சியும் எல்லா சந்தோஷமும் கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும் பாருங்க. எல்லா வசனத்துல சொல்லப்படுகிறது, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும், என் பாவம் மாற என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக. இந்த வார்த்தை இப்போ இவர் எப்படி எதனால தான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப கேட்டாரு, அவர் அந்த பாவத்தை செய்துட்டார். அப்போ பாவம் செய்யும்போது, ஒரு தவறு செய்யும்போது கிடைச்ச அந்த நிம்மதி போயிடுது, கிடைச்ச சந்தோஷம் போயிடுது, கிடைச்ச நன்மைகள் போயிடுது, கிடைச்ச ஆசீர்வாதங்கள் போயிடுது. அப்போ அது போன பிறகு அப்போ அவர் வேதனைப்படுறாரு, கஷ்டப்படுறாரு, நான் ஆண்டவரே நான் இழந்துட்டேனே, எனக்கு கொடுத்த அந்த நன்மையை நான் இழந்துட்டேனே, என்னுடைய மிஸ்டேக்னால, நான் செய்த இந்த தவறுனால, நான் செய்த இந்த பாவத்தினால நான் அதை இழந்துட்டு நிற்கிறேன்னு, அது எனக்கு திரும்ப தாங்க. அதனால தான் அந்த மொழிபெயர்ப்பு புஸ்தகத்தில் போட்டுக்குது, முந்தைய நன்னிலைக்கு உன்னை திரும்பவும் கொண்டு வருவேன். அலையிலுவையா, அலையிலுவையா. அப்போ திரும்ப தாங்கன்னாக்கா என்னன்னா, அந்த சந்தோஷத்தை இழந்துட்டு இருக்கிறாரு, இந்த பாவத்தினால இந்த அக்கிரமத்தினால அந்த சந்தோஷத்தை இழந்ததுனால தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அவருடைய சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்குறாரு. அந்த சமாதானத்தையும் அந்த மகிழ்ச்சியும் ஒரு மனுஷன் இழந்துட்டான்னா, அவன் இருந்து எங்கே போனாலும் எப்படி வாழ்ந்தாலும், அவன் பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன் உள்ளத்தில் அவனுக்குள்ள நிம்மதி இருக்காது. அவனுக்குள்ள உள்ளம் ஏதோ ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை தான். பணம் இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கும், உணவு இருக்கும், எல்லாம் சகலமாக இருக்கும். ஆனால் மனசுக்கு ஒரு விரக்தி ஏற்படும். ஏன்னா அவனுக்குள்ள இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கவே இருக்காது. அதனால தான் இவர் யாருன்னா, இந்த டைம்ல இவர் அறிக்கை சொல்லும் பொழுது, இவர் ஒரு பெரிய ராஜா, பிரம்மாண்டமான ஒரு ராஜா, கிங் டேவிட்னால அப்பேற்பட்ட ஒரு ராஜா. இவர் அப்பேற்பட்ட ராஜா சொல்றாரு, அந்த ரட்சண்ய சந்தோஷம் எனக்கு எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, நான் ராஜா, பெரிய பணக்காரன் வேற, அவருக்கு இல்லாததுதான், சாப்பிட துணி மணி எல்லாமே இருக்குது, ஆனா சந்தோஷம் இல்லை. அதைதான் கேட்கிறாரு, அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷம், ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு சந்தோஷம் கிடைச்சதே, அதை எனக்கு திரும்ப தாங்க. இடையில ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன், ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால அதை நான் பறி கொடுத்துட்டேன், அதை இழந்துட்டேன், அது இல்லாம என்னால வாழ முடியல, எனக்கு திரும்ப அந்த சந்தோஷத்தை தாங்க. ஆண்டவர் அதான் சொல்லுவோம், சிறையிருப்ப திருப்பி திரும்ப உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன், உன் ஸ்தானத்துல உன் நிலையில உன்னை நிறுத்துவேன். அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு திரும்ப எல்லா காரியமும் எல்லா மகிழ்ச்சியும் எல்லா சந்தோஷமும் கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும் பாருங்க. நீங்களும் இதே மாதிரி தான் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு திரும்ப அந்த சந்தோஷத்தை தாங்க, பழையபடி நான் நல்லா சுகமா இருக்கணும், பழையபடி நல்லா ஆசீர்வாதமா இருக்கணும், பழையபடி நான் அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தனும், அந்த மாதிரி இருக்கணும் ஆண்டவரே. இடையில ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை என்னை சங்கடப்படுத்தி விட்டது, என்னை மனசு சஞ்சலமாக்கிட்டு நான் ரொம்ப துக்கப்படுறேன், எனக்கு திரும்ப என்ன அந்த சந்தோஷத்தை கொடுத்து, நிம்மதியை கொடுத்து, என்ன நல்லா வாழ வைங்க இந்த மாதத்துல, இந்த வருஷத்துல, என் வாழ்க்கை முழுவதும், அப்படி சொல்லும் பொழுது தேவன் உங்களுக்கு அதை தருவார். ஹல்லேலூயா. 71 சங்கீதம், 71 சங்கீதம், 20 வசனம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். அல்லேலூயா. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். சொல்ற இடையில நான் நிறைய இக்கட்டுகளை சந்திச்சிட்டேன் ஆண்டவரே, நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டேன், அதான் சொல்றாரு. நிறைய இக்கட்டுகளை சந்திச்சேன், நிறைய வேதனைப்பட்டேன், ரொம்ப துன்பப்பட்டேன், ரொம்ப இக்கட்டு என்னை நெருக்கி போட்டது, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்த என்ன, அநேக இக்கட்டுகளை காணும்படி செய்த என்ன, திரும்பவும் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் அப்படின்ற என்ன அர்த்தம், நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், இடையில கொஞ்சம் காலத்தில் ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சிட்டேன், ஆனால் நீங்கள் என்னை உயிர்ப்பிச்சிட்டீங்க அண்ணன், அவ்வளோதானா நம்ம செத்துருவோண்டா, அவ்வளோதானா நான் அப்படி மறைச்சி போய் நிலமையில இருக்கிற என் பிரச்சனை இல்லை. பிரச்சனை வந்தால நிறைய பேர் சோர்ந்து போயிடுறோம் பாருங்க, சோர்ந்து போய் அதுவே நினச்சி, அதுவே யோசிச்சு, அதுவே பெரிய கிழிவு இந்த மாதிரி ஆயிடுது மனசில், அதில் செத்து போகிற மாதிரி தான் அது நம்ம இல்லைங்க அம்மா. அதுவே நினைக்கும் போது என்ன ஆயிடுது, நம்ம அதுலேயே ஒரு மாதிரி டல் ஆகிடுறோம், ஒரு மாதிரி சோகத்துக்குள்ளே போயிடுறோம். அதான் சொல்கிறார், அநேக இக்கட்டுகளை சந்தித்தேன் நான், என்னை திரும்பவும் என்னை உயிர்ப்பிச்சிட்டீங்க ஆண்டவர் என்றாரு. ரெண்டாவது திரும்பவும் சொல்கிறாரு, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து
ஏறப்ப நான் அது வரைக்கும் போயிட்டேன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், பாதாள வரைக்கும் நான் போயிட்டேன்னா என்ன அர்த்தம், அந்த நிலைமைக்கு ஆயிட்டேன் நான், சாகுற நிலைமைக்கு ஆயிட்டேன் நான். என்னை திரும்ப தட்டி தூக்கி என்னை ரெடி பண்ணி திரும்ப தூக்கி நிற்க வச்சிட்டீங்க ஆண்டவரை, எனக்கு உயிர் கொடுத்துட்டீங்க ஆண்டவரை, என்னை தூக்கி எடுத்துட்டீங்க ஆண்டவரை அப்படின்ற சொல்லிட்டு சொல்ற, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர், திரும்ப என் மேன்மையை பெருக, அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைச்சோம் கதை, என் வாழ்க்கை சூழ்நிலை அவ்வளோ அப்படி பண்ணிடுச்சு. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது, முடிவில் தான் ஒரு துவக்கத்தை உண்டாக்குறார். ஹலேலூயா, முடிவில் தான் ஒரு துவக்கத்தை உண்டாக்குகிறார். ஹலேலூயா, அந்த மாதிரி அவர் முடியல அவ்வளோதான்ற மாதிரி ஆயிட்ட போது அவரு ஆண்டவர் பாருங்க, அவர் அழகாக தூக்கி நிறுத்தி அவர் மேன்மை, அவருக்கு இருந்த அந்த மரியாதை, அந்த ரெஸ்பெக்டு, அவருக்கு கௌரவம், அந்த கனம், இதை தான் அது பெரிய மேன்மை. இதை திரும்பவும் கொடுத்தாராம் பாருங்க. ஹலேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென்.